அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறர் என்ன நினைப்பாங்க அப்படின்றத யோசிக்கிறத நான் எப்படி தடுக்கிறது, என்ன அதிலிருந்து நான் மீட்டுக்கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு பல பேரோட கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு என்ன எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள், காலையில் எந்திரிச்சு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் போயிடும், இந்த மாதிரி சில ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் போயிடும். ஸோ இல்லை, எந்த விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்க போகிறதே கிடையாது. எப்படி இந்த விஷயம் என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, இது வந்து உங்களுக்கு ஒரு பதிவாக உட்காந்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. அது எந்த விஷயமாக வேணா இருக்கட்டும், இப்போது இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்பது ஈஸியாக போயிடும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு நம்ம இது திங்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அசிங்கப்படுறதுக்கு தயார் நிலையில் இல்லை. மற்றவங்க என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ அசிங்கப்படுறதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறீங்களோ, அப்போது இந்த விஷயம் என்பது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சுற்றி வளைச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வருவோம். இப்போது எப்படி ஒரு வெளிச்சம் நம்ம போட்ட உடனே இருட்டு என்பது ஆட்டோமேட்டிக்காக மறையுதோ, உங்களுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம அதை ஏற்றுக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் தாராளமாக எல்லா விஷயத்துக்கும் தயாராகிடுவீங்க. இதை வந்து நான் எது சொன்னாலும், நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு நான் எது சொன்னாலும் வேலைக்காக போகிற விஷயமே கிடையாது. எப்போ இந்த பதிவு உங்களுக்குள்ளே இருந்து போயிட்டு அசிங்கமாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை இவ்வளோ கேவலமாக நினச்சா என்ன பண்ணுறது, இந்த விஷயம் கூட தெரில நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் எப்போ போதும் என்ன நினச்சாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்குள்ளே வருதோ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கையாள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், உங்களை கூப்பிட்டு முன்னாடி பேசுன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நம்ம பேசுகிறதுக்கு அவ்வளோ தயக்கப்படுவோம். எப்போ ஒரு பர்சன் முன் வந்து பேசுகிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம போய் பேச ஆரம்பிப்போம். என்ன காரணம் பார்த்தா, அவங்க நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தராங்க, நம்ம போய் பேசலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தராங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும் எப்பயுமே. இது என்னால் பேச முடியலனாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு எந்திரிச்சு முன்னாடி போய் நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன்ற ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் வந்துடுறோம். ஏன் நம்ம அசிங்க போடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை அப்படின்னா, ஒருவேளை இது நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இந்த விஷயம் கூட தெரியலன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ற இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு தான். இப்போது நான் கிளாஸ் போகும்போது இருக்கட்டும், நான் சில அஸ்ட்ராலஜி கிளாஸ்லாம் போகும்போது சில பேர் கேட்பாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சத்தியமே எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு தான் சொல்லி சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சால் என்ன தெரியலன்னா என்ன, எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வரப்போகிறது கிடையாது. இப்போ இந்த விஷயம் தெரிலன்னா நான் தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதானே. இந்த விஷயம் இப்போ நான் இப்போ கற்றுக்கிறேன், இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நீங்கள் எப்போ கற்றுப்பீங்க, பிறக்கும் போது நீங்கள் அவங்க ஒன்றும் கற்றுட்டு வந்துருக்க போகிறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு 2 மாதம் முன்னாடி கற்றுக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது இது நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாததுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காதுன்ற முதல்ல நீங்கள் ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடணும். இதுதான் வந்து ஃபேக்ட். இப்படி நினச்சா என்ன பண்ணுறது, அப்படி நினச்சா என்ன பண்ணுறதுனா வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. குழந்தைகளை வந்து பார்த்துறீங்களா, ஏன் வந்து நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த குழந்தைக்கு தெரியல ஒரு அசிங்கன்றது இருக்காது. எந்திரிச்சு எல்லோரும் முன்னாடி டான்ஸ் ஆடும், அவங்க முன்னாடி அதை பேசி காட்டும் அப்படின்னு எல்லோரும் முன்னாடி பேசி காட்டும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு எது சொன்னாலும் பண்ணோம். அப்போ அந்த குழந்தைக்கு எப்போ ஒரு புரிதல் வருதோ, நம்மளை வந்து இப்படி தப்பாக அனுஷ்டானம் பண்ணுறது, நம்மளை வந்து இவ்வளோ ஒரு அசிங்கமான அனுஷ்டானம் பண்ணுறது, ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஆடாமல் போயிட்டா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த குழந்தை என்பது அந்த இடத்துல ஸ்டக் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஈஸியாக பண்ணிவிடும். நல்ல அந்த ரியாலிட்டி ஷோலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸு பெரியவங்க கூட பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க, அவ்வளோ ஈஸியாக கிராப் பண்ணிப்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் அந்தளவுக்கு கிராப் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கும். ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த சிந்தனை என்பது இருக்காது. நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற சிந்தனை எப்போ நம்மளுக்குள்ளே இருக்கோ, எந்த இடத்துலையும் நம்மளால் பர்ஃபார்மே பண்ண முடியாது. அது நாட் ஒன்லி இன் ஸ்பீச், அது எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ நீ என்ன அப்படின்னா, தெரியாதுன்றதை நீங்கள் ஏற்றுக்கணும். எப்போ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்கிட்ட கேட்கக்கூடிய அதை நான் சொன்ன மாதிரி கிளாஸில் நான் போய் எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்ற அதை நான் லேர்ன் பண்ணிப்பேன். அப்போ அடுத்த வாட்டி என்னன்னா, அவங்கள விட என்னால் இதில் இன்னும் பெரிய லெவலில் என்னால் சிறப்பாக சொல்ல முடியும், அடுத்து நான் இதை பற்றி லேர்ன் பண்ணிப்பேன். நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி விஷயம் கிடையாது, இது 1961 கிடையாது, இது 1981 இந்த மாதிரி போகிறதுனால இந்த விஷயங்கள் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுட்டு அவங்ககிட்ட நான் அடுத்த விஷயங்கள் என்னால் பேச முடியும். ஏன்னா நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கே தயாராக இல்லை, நான் அசிங்கப்படுறதுக்கே தயாராக இல்லை அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் வாழவே முடியாது. இது அசிங்கம்ன்றதே ஃபஸ்ட்டு கிடையாது, நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுங்க. இது அசிங்கம்ன்றதே கிடையாது, அது தெரியலன்னா ஏன் நீங்கள் அசிங்கம் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சூழல் வந்தாலும் அவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும். என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு நீங்கள் பண்ணி ஆகணும். இப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாற ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மசில் மெமரியாக இருக்கட்டும், இல்லை பிரெயின் மெமரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும்.
அப்போ நீங்கள் அதை பற்றி நீங்கள் வருத்தமே பண்ண மாட்டீங்க. என்னை பற்றி மற்றவன் நினச்சா எனக்கு பிரச்சனை என்ன, மற்றவன் என்னை பற்றி நினைக்கலன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு தாட்டில் போயிடுவீங்க. அதனால் எல்லா அப்போ அதே மாதிரி மற்றவன் என்ன நினச்சிருவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் பல பிழைகளே நடக்குது. ஓ, இன்டர் காஸ்ட் மேரேஜ் வந்து ஒரு பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்கள பிடிச்சவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தகப்பனாராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட தாயாராக இருக்கட்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பிடிக்கும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இந்த சமூகத்தில் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ்னால் நம்மளை பெரிய லெவலில் தப்பாக பார்ப்பாங்களோ, நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவங்கள கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு தூண்டுது. அந்த பையனையும் பிடிக்குது, அந்த பொண்ணையும் பிடிக்குது, அவங்களோட பொண்ணு அவங்களுக்கு எப்படி அந்த அளவுக்கு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் போகுது. சமூகத்தில் அந்த சமுதாயத்தில் வந்து அசிங்கப்படுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இதை ஃபஸ்ட் அவங்க அசிங்கன்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் அந்த பிரச்சனையே வருது. எத்தனை குடும்பத்தை நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துலையும் பல அசிங்கங்கள் நம்ம எடுக்க முடியும். எல்லாரோட குடும்பமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, 200% பர்ஃபெக்டாக இருக்குன்னா யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அவங்களோட குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அப்போது அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான், நம்மளை தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தை பற்றி இப்படி நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவ்வளோ லோவான கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் உங்களை இந்த கொலை வரைக்கும் கூட போடுது. இப்படி பார்த்தா இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் வந்து பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த விஷயங்கள் ஏற்படுறது இதனால தான், இந்த விஷயங்கள் ஏற்படுறது இதனால தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பேசு மற்றவன் என்ன நினைப்பான் அப்படின்ற ஒரு பேஸாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே வருது அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. ஏன் நம்மளுக்கு இந்த விஷயம் வருது, இதை ஏன் அதை எப்படி கையாளணும், மற்றவன் என்ன நினச்சா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கிறது உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கே கற்றுக் கொடுக்கும். இதை நீங்கள் போய் மற்ற வீட்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களே கைட் பண்ணும். ஸோ இந்த விஷயம் புரியும்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2-3 weeks நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா மற்றவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னா அதை நீங்கள் முன் வந்து பண்ணி பாருங்கள். ஸ்டேஜில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்களா போய் முன் நின்று பேசி பாருங்கள். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அடுத்து ஒரு 2-3 weeks உங்களோட லைஃப்பில் மாற்றம் என்பது ஏற்படும். அந்த மாற்றங்களுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்ட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 days சேலஞ்ச் வச்சுருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.